திமுக கூட்டணிக்கு விழுந்த பேரிடி இரண்டு நாள்ல மாறிய காட்சிகள் அது சரி இந்த ஏரியா முழுசும் மண்ணாமலைக்கா எண் மக்கள் என்ற தலைப்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார் கடந்த வெள்ளிக்கிழமையன்று இதன் துவக்க விழா நடைபெற்று சனிக்கிழமையிலிருந்து இந்த யாத்திரை தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் ராமேஸ்வரம் மண்டபம் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் நடைபயணம் மேற்கொண்டு அப்பகுதியில் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து உரையாற்றினார் அண்ணாமலை அந்த பகுதி முழுவதுமே அண்ணாமலையை வரவேற்ற விதத்தை பார்த்து சில பாஜகவின் ஆதரவாளர்களே மிரண்டு போனார் மேலும் நேற்றைய தினம் முதுகுளத்தூர் மற்றும் பரமக்குடி போன்ற பகுதிகளில் நடைப்பயணத்தை முடித்திருக்கிறார் இந்த பயணம் தமிழக அரசியலில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதுவரை சந்தித்த மக்களில் பெரும்பாலானோர் பிரதமர் நரேந்திர மோடிதான் மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புவதாக அண்ணாமலை முதுகுளத்தூர் சமுதாய மக்கள் மத்தியில் பேசும்போது தெரிவித்தார் மேலும் திமுக கடந்த இரண்டு காலம் ஆட்சி புரிந்தாலும் இதுவரை எங்கள் பகுதியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தர முயற்சி எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை வறண்ட பகுதியாக இருக்கும் எங்கள் பகுதியில் உள்ள குறைகளை தீர்க்க பிரதமர் மோடி இங்கு போட்டியிட வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக அண்ணாமலை கூறினார் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டு இரண்டு தினங்களே ஆகிற நிலையில் மக்கள் தங்கள் மனதில் உள்ள கருத்துக்களை எங்கு கூறுவது என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் அண்ணாமலையின் இந்த நடைபயணம் அவர்களுக்கு உதவியாக இருந்திருப்பதாகவும் இதன் மூலம் தமிழக மக்கள் ஒவ்வொருவருக்கும் பாஜக மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை மற்றும் உறுத்திறம் வெளியாகும் விதத்தில் இது இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது அதோடு பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று நாட்டு மக்களிடையே மன் கி பாத் என்ற மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக நேரடியாக உரையாற்றுவார் இந்தியா முழுவதும் இந்த நிகழ்ச்சி பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மன் கி பாத்தின் நூற்று மூன்றாவது நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த சமயத்தில் அண்ணாமலை முதுகுல பகுதியில் நடைபயணத்தை மேற்கொண்டு அப்பகுதி மக்களிடையே உரையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் மக்களுடன் இருக்கும்போதே அனைத்து மக்களுடன் அமர்ந்து மனதின் குரலின் நூற்று மூன்றாவது நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறார் இதற்கு முன்னதாக முதுகுளத்தூர் பகுதியை அடைந்த உடனே அங்கு பசும்பன் முத்துராமலிங்கரின் சிலைக்கு மரியாதை செலுத்திய அவர் வீரன் சுந்தரலிங்கம் சிலைக்கு மரியாதை செலுத்தி அப்பகுதியில் உள்ள மக்களிடம் உரையாற்றினார் யாத்திரை மத்தியில் மக்களுக்கு நடுவில் அமர்ந்து மனதின் குரல் நிகழ்ச்சியை அண்ணாமலை கேட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் ஆரபாரத்தை ஏற்படுத்தியது மேலும் முதுகுளத்தூர் பகுதி மக்கள் அனைவருமே பாஜகவிற்கு ஆதரவாக இருப்பதாகவும் எங்கள் ஆதரவு உங்களுக்கே என்று மகிழ்ச்சியுடன் அண்ணாமலையிடம் தெரிவித்துள்ளனர் என்றும் கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் பரமக்குடி முதுகுளத்தூர் போன்று முக்குளத்தோர் சமுதாயம் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் தற்போது பாஜகவிற்கு ஆதரவு அதிகமாக வளர்ந்து வருவதாகவும் அது அண்ணாமலையின் நடைப்பயணத்தில் உறுதியாகிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்ணாமலையின் இந்த நடைபயணத்தால் துவக்கத்தில் மீனவர் சமுதாயம் தற்போது முக்குளத்தோர் சமுதாயம் என வரிசையாக பாஜக பக்கம் சாய்வது திமுக கூட்டணிக்கு வாழ்நாள் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது